வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன், பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரோட்டீன் சூப், விட்டமின்ஸ் நிறைஞ்ச அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாஸ்தாவே சேர்த்தாமல் முட்டை பாஸ்தாங்க. இது வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற ஒரு காலை உணவுங்க. கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, அது தவிர டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னு தோன்றவங்க எல்லாருக்குமே இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. முட்டை எடுத்திருக்கேன், கேபேஜ், அதாவது முட்டை கோசி ஒரு கப் எடுத்துருக்கேங்க, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி பியூரி எடுத்து வச்சுருக்கேங்க, மிக்சியில் அரைச்சி. கொஞ்சம் பீன்ஸ், ஒரு அஞ்சாறு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எல்லோ க்ரீன் கேப்சிகம், ஒரு கேரட் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் எடுத்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பரு, முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் நான். இந்த முட்டை அடித்து ஊற்றுனதை நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முட்டை தோசை ஆயிரும். இந்த மாதிரி பரப்பி விட்டு மூடி வச்சுக்கலாங்க. 2 minutes ஆயிடுச்சு, முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த தோசையை இந்த மாதிரி ரோல் பண்ணணும். ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்க, இப்போ ரோல் பண்ணி வச்சதை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பாருங்க, நல்லா நீள நீளமாக பாஸ்தா மாதிரி நம்ம முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக பாஸ்தாவில் மைதா இருக்கனால நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, சிலர் மைதாவும் சேர்த்திக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பாஸ்தாவே சேர்த்தாமல் முட்டையில் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம முட்டை பாஸ்தா ஈஸியாக செஞ்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் சேர்த்திக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இப்போ வதங்கட்டும் வெங்காயம் நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறியை வரிசையாக சேர்த்திக்கலாங்க, 1 by 1. பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் லைட்டாக 1 மினிட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பூரி சேர்த்திடலாங்க. இது கூட 1 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாங்க. 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாஸ்தாவை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம், எடுத்துக்கலாங்க. வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார்னிஷிங்கு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதான் நம்ம ஸ்பைஸியான சூப்பரான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தாவே சேர்த்தாமல் நம்ம எக் பாஸ்தா எவ்வளோ குயிக்காக ஈஸியாக எம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன்
நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.